வணக்கம் நண்பா, நான் தான் குரோனே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் ஹேக்கர் நம்ம லாபியில் இருக்கானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றியும், அதுலேருந்து எப்படிலாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவனை கண்டுபிடிச்சி எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, சர்வர் ஹேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க. நிறைய ஸ்ட்ரீமர்ஸு எவ்வளோ பேருக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருந்துகிட்ருக்காங்க சரிங்களா. அவங்கள வந்து எப்படி வந்து அவங்கள்ட்ட எப்படி வந்து ஈஸியாக தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் சில வழிமுறைகளை வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. அதில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். சப்போஸ் ஒருவேளை ஹேக்கர் வந்துட்டான் அப்படின்னா, அவனை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் ஒரு ஹேக்கரோட எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அவனையும் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். எனக்காக நீ அவனை வந்து ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். சரி, அவங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாபியில் இருக்கும்போது உங்கள் டீம் மெம்பர்ஸ் 4 பேரும் நல்லா டிஸ்டன்ஸில் பிரிஞ்சு நின்றுக்கோங்க. எல்லாரையுமே வந்து சுற்றி சுற்றி வாங்க. யாருக்காவது ஒருத்தருக்காவது 500 MS-க்கு மேலே வரும், இல்லைன்னா 800 MS-க்கு மேலே வரும். அப்படி வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் போடுங்க சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து எம்எஸ் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு, ஆனால் என் டீம்மெட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதை நம்பி மேட்ச் உள்ளே போயிட்டோம். போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஃப்ளைட்டில் போயிட்டுருந்தோம். ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும் போதே ஆளில் ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணி ஹேக்க போட்டு விட்டான். அவன் ஃபஸ்ட்டே லேண்ட் ஆகிட்டான். ஃப்ளைட் எங்கே ஜம்ப் கேட்டுவோ அங்கேயே அவன் லேண்ட் ஆகிட்டு ஹேக் ஆன் பண்ணிட்டான். நாங்களாம் வந்து கடலில் இறங்கி நீச்சல் அடித்தே செத்து போயிட்டோம். ஸோ நீங்கள் வந்து லாபிலேயே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க எம்எஸ். இங்கே பாருங்கள், இது மாதிரி கனெக்ஷன் லாஸ்ட்டுன்னு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து லாபிலேயே வந்துட்டு எம்எஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. 4 பேரும் ஸ்பிளிட்டப் ஆகி இது செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் ஹேக்கர் இருக்கானா இல்லையான்ட்டு. ஒருவேளை அதையும் தாண்டி அவன் வந்துட்டான் அப்படின்னா எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இறாங்களே ஆடாதீங்க. மிராமரு, ஷான்காக்கு, வெக்கண்டி 4 மேப்பும் ஆடுங்க சரிங்களா. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 4 மேட்ச்சை வரானா, அது 1 மேட்சாக குறைய வாய்ப்பு இருக்கும். புரியுதா? நீங்கள் வந்துட்டு இறாங்களே விளாண்டுருக்கிறதுனால தான் வர ஹேக்கர்ஸ்லாம் இறாங்கல் தான் விளாடுவாங்க. நீங்கள் நம்மளும் இறாங்களே விளாண்டுருந்தோம்னா வரவன் நமக்கு இப்போ ஒரு நாளைக்கு 10 மேட்சுக்கு அப்புறம் ஹேக்கராக தான் வந்திருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு மேப்பை வந்து மாற்றி மாற்றி விளாடுங்க. அப்போ அந்த அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 மேட்சில் வரானா, 1 மேட்சுக்கு வரதுக்கான வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ரெண்டாவது டிப் முடிஞ்சிச்சா. இன்னும் 3வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹேக்கர்ஸ் வந்து எஃபிபியில் விளாடவே மாட்டாங்க. நீங்கள் எஃபிபியில் புஷ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. எப்போயாச்சும் ஒரு டைம் தான் அவனுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு எஃபிபியில் ப்ளே பண்ணுறதுனாலும் ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சொன்ன அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி ஓகே, இப்போ வந்து எப்படி அவனை ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். நாங்கள் நேற்று நைட்டு ஒரு மேட்ச் வந்து விளாண்டோம். அதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே எங்களெல்லாம் நாங்கள் வந்து சர்வர் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். எம்எஸ் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 பேருக்கு வந்து வெளில வந்துருச்சு, மீதி 2 பேர் உள்ளே தான் இருந்தாங்க. டீமில் யாராவது ஒருத்தர் வந்து கேம் உள்ளே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் சர்வைவ் பண்ணுங்கள். மைக்கை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. ஆளில் போட்டு அவன் கையில் எவனாவது ஒருத்தனாவது செத்துருப்பான் சரிங்களா. அவனோட ஐடியை மட்டும் வாங்கி நோட் பண்ணுங்கள். அது மாதிரி தான் நாங்கள் இந்த ஐடியை வாங்கி நோட் பண்ணோம். இவனோட பெரிய ரிசல்ட்டை பார்த்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இவன் நியூ அக்கௌண்ட்டு. இவன் யாருக்கு புஷ் பண்ணி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சலீம் விவேக்குங்கிறவனுக்கு வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது பேன் பண்ணாலும் இவன் அக்கௌண்ட்டு தான் பேன் ஆகும் சரிங்களா. அதனால் இவன் அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு ஈஸியாக ரேங்க் புஷ் பண்ணுறான். ஆனால் நான் விடுவேனா, அவனோட ஐடியும் கண்டுபிடிச்சேன். அந்த சிம்பிளை வச்சு அவனோட ஐடியும் கண்டுபிடிச்சேன். அதையும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த ஐடியும் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். யூசிங் ஃப்ரீசர் ஹேக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். அவனோட ஐடியும் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். அதையும் வந்துட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். எனக்காண்டி இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு உங்களுக்கும் வந்தான்னா இது மாதிரி ஐடியா வந்து இந்த வீடியோ கீழே போடுங்க. அவனை வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் சரிங்களா நண்பர்களே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. மீண்டும் சந்திக்கலாம். பை பாய்.